Hi friends, good evening to all. So online வரவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிட்டு வந்துறோம். அதே மாதிரி இன்னைக்கு உண்டான லெசன் வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் அப்படிங்கற லெசனும், கார்பனும் அவற்றின் சேர்மங்களும் அப்படிங்கற லெசனும் தான். ஓகேங்களா? சோ இதில இருந்து கிட்டத்தட்ட 30 கேள்விகள் வந்து எடுத்துறோம். சோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் வர்க் இருந்தது, அதனால क्वेश्चंस வந்து அதிகமாக மேக் பண்ண முடியல. சயின்ஸ் டாபிக்லாம் பாக்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸோட கொடுத்தாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா அது கேள்வி கேட்கும்போது ஆன்சர் வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, சயின்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஆன்சர்லாம் வித் ஆப்ஷனோட தினமும் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கி வந்து டைம் இல்லை. ஸோ அதனால தான் 30 கேள்விகளோடு நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நம்ம க்வெஸ்சன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, மெசேஜ் கூட பார்த்துருப்பீங்க, படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் கூட நம்ம இன்றைக்கி லேட்டாக தான் அனுப்பிச்சிருப்போம். புரியுதுங்களா? ஸோ அர்ஜென்ட் ஒர்க்கு தவிர்க்க முடியல. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரியான ஒர்க் இருந்ததுன்னா நம்ம முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். சரிங்களா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி 30 கேள்விகள் இருக்குது. அந்த 30 கேள்விகளில் 5 க்வெஸ்சன் வந்து கோல்டன் க்வெஸ்சன்ஸ். சரிங்களா? ஸோ கோல்டன் க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சரை நோட் பண்ணி டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதோட இன்றைக்கி உண்டான ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஓகே, இன்றைக்கி உண்டான லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். தொழில்மயமாதலின் ஒரு முக்கிய நோக்கம் எது? தொழில்மயமாதலின் ஒரு முக்கிய நோக்கம் எது? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆன்சரில் எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வேலைவாய்ப்பை உருவாக்குதல். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். தொழில்மயமாதலுக்கு நன்மை தருவது எது? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல தொழில்மயமாதலுக்கு நன்மை தருவது எது அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தொழில்நுட்ப மாற்றம். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் மற்றும் ஏற்றுமதி மூலம் அந்நிய செலவாணியை ஈட்டவும் உதவுவது எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்மயமாதல். ஓகேங்களா? ஆன்சர் வந்து தொழில்மயமாதல். அடுத்த கேள்வி பாருங்கள். தொழிற்சாலைகளை கீழ்கண்ட எந்த முறையில் வகைப்படுத்த முடியாது? தொழிற்சாலைகளை கீழ்கண்ட எந்த முறையில் வகைப்படுத்த முடியாது அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள். ஓகேங்களா? ஆன்சர் வந்து தொழிலாளர்கள். அடுத்த கேள்வி பாருங்கள். வெளியீடுகள் மற்றொரு உற்பத்தியாளரால் பயன்படுத்தப்பட்டால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெளியீடுகள் மற்றொரு உற்பத்தியாளரால் பயன்படுத்தப்பட்டால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நுகர்வோர் பண்டங்கள் துறையா, மூலதன பண்டங்கள் துறையா, அடிப்படை பண்டங்கள் தொழில்களா, எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மூலதன பண்டங்கள் துறை. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கோல்டன் க்வெஸ்சனில் முதல் கேள்வி, ஒரு நிறுவனம் சிறியது, நடுத்தரம் அல்லது பெரியது என்பதை தீர்மானிக்க இந்திய அரசு பொதுவாக பயன்படுத்தப்படும் அளவுகோல் வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஒரு நிறுவனம் வந்து சிறியதா இல்லை நடுத்தரமா இல்லை பெரியதா அப்படிங்கிறத தீர்மானிக்க இந்திய அரசு பொதுவாக பயன்படுத்தும் அளவுகோல் வந்து எதுன்னு சொல்லுங்கள்.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு. ஓகேங்களா, இந்திய அரசு பொதுவாக எதை வந்து அளவுகோலாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலீட்டை தான் அளவுகோலாக பயன்படுத்துவாங்க. சரிங்களா, ஸோ கோல்டன் க்வெஸ்சனுக்கு உண்டான முதல் கேள்விக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. சரிங்களா, ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியில் உள்ள நிறுவனங்களின் தொகுப்பு வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறை தொகுப்புகள். ஓகேங்களா, ஆன்சர் வந்து தொழில்துறை தொகுப்புகள். அடுத்த கேள்வி பாருங்கள். தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களின் நன்மைகளை முதல் முதலில் கண்டறிந்தவர் வந்து யாருன்னு சொல்லுங்கள். தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களின் நன்மைகளை முதல் முதல்ல கண்டறிந்தவர் வந்து யாருன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆல்பர்ட் மார்ஷல். சரிங்களா, ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கோல்டன் க்வெஸ்சனில் இரண்டாவது கேள்வி. கொதிகலன் மற்றும் விசை யாளிகள் தயாரிப்பதற்கான பாரத கனரக மின்சாதன நிறுவனத்தை மத்திய அரசு எங்கு நிறுவியது? திருச்சியிலையா, கோயம்புத்தூர்லையா, சென்னையிலையா, இல்லை உதகமண்டலத்திலையா? எங்கங்கிறத சரியாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி. சரிங்களா, கோல்டன் க்வெஸ்சனில் இரண்டாவது கேள்விக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 1970 மற்றும் 1980களில் வீட்டு அலங்கார பொருட்களுக்கான தொழில் தொகுப்புகள் எங்கு உருவாகியது? திருச்சியிலையா, கரூர்லையா, கோயம்புத்தூர்லையா, இல்லை தஞ்சாவூர்லையா? எங்கங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரூர். சரிங்களா, ஆன்சர் வந்து கரூர். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கார்பன் என்று பெயர் வைத்தவர் யார்? கார்பன் என்று பெயர் வைத்தவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனி லவாய்சியர் அப்படின்றவர் தான். ஓகேங்களா, ஆண்டனி லவாய்சியர். சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். ஆண்டனி லவாய்சியர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆண்டனி லவாய்சியர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். ஓகேங்களா, ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது அமில நீக்கியாக பயன்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் எது அமில நீக்கியாக பயன்படுகிறது? எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட். ஓகேங்களா, ஆன்சர் வந்து கால்சியம் கார்பனேட். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். உலகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடிமன் குறைவான சேர்மம் வந்து எதுன்னு சொல்லுங்கள். உலகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடிமனில் குறைவான சேர்மம் வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபின். ஓகேங்களா, ஆன்சர் வந்து கிராஃபின். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கோல்டன் க்வெஸ்சனில் மூன்றாவது கேள்வி. கிராஃபைட் ஹைட்ரஜன் தயாரித்தலில் பயன்படுவது எது? கிராஃபைட் ஹைட்ரஜன் தயாரித்தலில் பயன்படுவது எது?
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கால்சியம் கார்பைட். ஓகேங்களா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கோல்டன் க்வெஸ்சனில் மூன்றாவது கேள்விக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கார்பனின் அருகில் உள்ள மந்த வாயு எது? கார்பனின் அருகில் உள்ள மந்த வாயு எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நியான். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. எந்த அறிஞர் கிராஃபைட் எனப்படும் பென்சில் கரியும் எரியும் போது கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறது, எனவே இது கார்பனின் மற்றொரு வடிவம் என்று கூறியவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஷீலே அப்படின்றவர் தான். ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. கார்பன் டை ஆக்சைடின் பயன்களில் பொருந்தாதது எது? கார்பன் டை ஆக்சைடின் பயன்களில் பொருந்தாதது வந்து எது அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தயாரித்தல். ஓகேங்களா, கார்பன் டை ஆக்சைடின் பயன்களில் பொருந்தாதது வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தயாரித்தல். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. சங்கிலி தொடராக்கம் மூலம் மிக நீண்ட சங்கிலிகளை உடைய சேர்மங்களை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான தனிமம் வந்து எதுன்னு சொல்லுங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன். ஓகேங்களா, ஆன்சர் வந்து கார்பன். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கோல்டன் க்வெஸ்சனில் நான்காவது கேள்வி. தீயணைப்பானாக பயன்படுவது எது? ஸோ கீழே நாலு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து எது சரி அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். தீயணைப்பானாக பயன்படுவது எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா, ஆன்சர் வந்து கார்பன் டை ஆக்சைடு. கோல்டன் க்வெஸ்சனில் நான்காவது கேள்விக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். உலகின் மிகவும் லேசான சேர்மம் வந்து எதுன்னு சொல்லுங்கள். உலகின் மிகவும் லேசான சேர்மம் வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கிராஃபின். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். காற்றில்லாமல் எரிக்கப்படும் போது கிடைக்கும் கார்பன் வகை வந்து எதுன்னு சொல்லுங்கள். காற்றில்லாமல் எரிக்கப்படும் போது கிடைக்கும் கார்பன் வகை வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, படிக வடிவமற்ற கார்பன்கள். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். கண்டுபிடிக்கப்பட்ட சேர்மங்களிலேயே மிகவும் வலிமையான சேர்மம் வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஸோ இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சேர்மங்களிலேயே மிகவும் வலிமையான சேர்மம் வந்து எதுன்னு சொல்லுங்கள்.
ஸோ ஆன்சர் வந்து கிராஃபின். ஓகேங்களா, ஆன்சர் வந்து கிராஃபின். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது நிறமற்ற வாயு அல்ல? கீழ்கண்டவற்றுள் எது நிறமற்ற வாயு அல்ல, எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கால்சியம் கார்பைட். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். நமது ஹார்மோன்களை பாதிக்கும் பிவிசியின் பகுதி பொருள் வந்து என்னன்னு சொல்லுங்கள். நமது ஹார்மோன்களை பாதிக்கும் பிவிசியின் பகுதி பொருள் எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தாலிட்ஸ். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். கார்பன் எதனுடன் வினையுறியும் போது ஹைட்ரஜன் வாயுவை தருகிறது? ஸோ எதனோட அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நீராவி. சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கோல்டன் கொஸ்டினில் ஐந்தாவது கேள்வி. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது, எந்த ஆண்டு அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1988. சரிங்களா. ஸோ கோல்டன் கொஸ்டின் ஐந்தாவது கேள்விக்குண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழகத்தில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டது, இதற்கான அரசாணை எப்போது வெளியிடப்பட்டது? ஸோ பிளாஸ்டிக் பொருட்களை வந்து தடை செஞ்சாங்கள்ல, ஸோ இதற்கான அரசாணை எப்போ வந்து வெளியிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஜூன் 25 அன்று. சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கார்பன் உயர் வெப்பநிலையில் கந்தகத்துடன் வினைபுரிந்து கீழ்கண்ட எதனை தருகிறது? ஸோ எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கார்பன் டை சல்ஃபைட் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். எந்த ஆண்டு வைரம் என்பது கார்பனின் ஒரு வடிவம் என்று கண்டறியப்பட்டது? எந்த ஆண்டு வைரம் என்பது கார்பனின் ஒரு வடிவம் என்று கண்டறியப்பட்டது, எந்த ஆண்டு அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1772. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கு உண்டான லைவ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து கோல்டன் கொஸ்டின்ஸில் ஒரு 5 கேள்விகள் வந்து கேட்டிருக்கோம். அதற்குண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நாளைக்கு உண்டான லெசன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் தமிழில் 8th லெசனும் 9th லெசனும் வந்து பார்த்துக்கோங்க. அதற்குண்டான PDF மெட்டீரியல் நம்ம துருவம் அகாடமியோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் சென்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகுதோ அப்படின்னு தோணுது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக கிடையாது,
ஸோ அப்படியாவது நீங்கள் படிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அது மாதிரி சொல்கிறது, புரியுதுங்களா? ஸோ அதுக்காகவாவது படிப்பீங்க, ஸோ அது வந்து ஒரு மோட்டிவாக எடுத்துக்கிட்டு படிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது. ஸோ அதை வந்து ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க, மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க, அந்த PDF நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் கண்டினியூவாக கொண்டு போக முடியும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கு உண்டான லைவ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு உண்டான லெசனுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, லைவ் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலேருந்து கார்த்திக்.